எதிர்கட்சிகள் அஞ்சி போயிருக்கிறாங்க, ஆடி போயிருக்கிறாங்கன்றது ஒன்று. இதில் அரசியலே இல்லை, பக்தி, கலாச்சார பாதுகாப்பு, பண்பாடு இதுதான் முதன்மையாக இருந்தது. இதில் பிஜேபியை பொறுத்தவரையிலும் அரசியலே இல்லை, ஆனால் தேர்தல் வரும்போது நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல எது தேசிய கலாச்சாரம், எது பண்பாடு? ஒரு நாட்டில் உங்கள் கண்ணு முன்னால் ஒரு உச்சநீதிமன்றத்தில் அதை இடிக்க மாட்டோம், பாதுகாப்பாக வைத்திருப்போம் என்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லிவிட்டு அதை இடிக்கிறத பார்த்து கைதட்டுறது தான் உங்கள் கலாச்சாரம்னா உலகத்தில் சிரிக்க மாட்டாங்க? இதுதான் உங்கள் பண்பாடுனா சிரிக்க மாட்டாங்க? அப்படி இடித்து முடித்ததில் ஒரு நபர் கூட தண்டிக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு நீங்கள் துக்ளக்குழாவில் திரு குருமூர்த்தி பேசினார், அதில் கொஞ்சம் பேர் கைதட்டினாங்க. இந்த 6 ஆண்டுகளில் 10,000 என்கவுண்டர் நடந்திருக்கான், அதுக்கு கைதட்டுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு என்கவுண்டர் நடந்தால் சரியோ தப்போ எல்லா கட்சியும் கண்டிக்கும், இதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும். ஆனால் 6 ஆண்டுகளில் 10,000 என்கவுண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லீவு விடாமல் ஒவ்வொரு நாளும் என்கவுண்டர் நடத்தினா நீங்கள் 4.56 என்கவுண்டர் டெய்லி நடந்திருக்கணும். அதை கொண்டாடுகிற மனநிலை இருந்தால் உலகத்தில் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களாக்கோ? அது யாருடைய, என்னுடைய கலாச்சாரமா? என்னுடைய கலாச்சாரமா இதுவா? என்னுடைய கலாச்சாரம் இதுவா? என்னுடைய தேசியம் இது அல்ல. ரெண்டாவது, ராமர் அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் அருள் கொடுக்குறாரா இல்லையான்னு, ராமரே அங்கே வரமாட்டார். பரதனுக்கு நாட்டை விட்டு விட்டு போனவர், அவர் எப்படி அங்கே வருவார்? அடுத்து சொன்னதை செய்தார்களா? என்ன சொன்னதை செஞ்சாங்க? 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களா? 2011-12 50 வேலை செய்ய தகுதியுள்ள நபர்களில் 52% பேருக்கு வேலை இருந்தது. 2016-17 52%, 16-17 42.79, 21-22 37, 15% வேலை வாய்ப்பை இந்தியாவினுடைய இளைஞர்களுடைய கனவை வாழ்வை அளித்தவர்கள் அவர்கள். 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தா நீ எங்கேயாவது பேச சொல்லுங்க, இப்போ இதை கேட்க மாட்டாங்களா? விவசாய விளைபொருளுக்கு 1.5 மடங்கு விலை தருவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு பிடிஐ செய்தி இருக்கு, 2023 1088 பேர் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர், ஒவ்வொரு நாளும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் சராசரியாக இந்தியா முழுவதும் 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதை எப்படி பார்க்கறது? வேலைவாய்ப்பு இப்படி இருக்கு. மணிப்பூர் போன வருஷம் மே 3 தோன்றிய துவங்கியது, அன்னையில் இருந்து செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாட்டில், ஒரு சொந்த நாட்டில், அது வந்து நாட்டில்னு சொல்ல முடியாது, மாநிலத்தின் சொல்ல முடியாது, மொத்தமே 36 லட்சம் பேர், 2 மாவட்டங்கள் சேர்ந்த இடம்தான். 60,000 பேர் அந்த மாநிலத்துக்குள்ளும், 10,000 பேர் பக்கத்தில் இருக்க மிசோரமிலும் அகதிகளாக இருக்கிறார்கள். இது உங்கள் தேசியமா? இது உங்கள் கலாச்சாரமா? இது உன் பண்பாடா? இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்களா மக்கள்? அதனால தானே மிசோரமில் கூட்டணி கட்சியே, கூட்டணின்னு அப்படி வேணால் வச்சுக்கலாம், பல பயம் இருக்கலாம், ஆனால் நான் மேடையை ஷேர் பண்ண மாட்டேன்னு எதனால் சொல்கிறாங்க? பில்கிஸ் பண்ணும் வழக்கு இங்கே, அதென்ன சாதாரண விஷயமா? பிடிஎஸில் போன வருஷம், அதாவது 2022 December 31 வரை 1 கிலோ 23 ரூபா, அதை 34 ரூபாயின்னு மாற்றினாங்க. நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்லாம் அவங்க தம்பட்டை அடிப்பாங்க. ஆனால் அவங்க ஒதுக்கீடு போக கூடுதலாக வாங்க வேண்டுமென்றால் மாநிலங்கள் வாங்கி கொள்ளலாம். இப்போ அதுக்கு தடை தெரியுமா? நீங்கள் வாங்க முடியாது. இது பல மாநிலங்களில் பிரச்சனையே. கருப்பு பணம், கள்ள நோட்டு, நீங்கள் சொன்னதில் ஏதாவது இதாக இருக்கா? சரி சார், அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. அவங்க வந்து ராமர் கோயிலை கட்டுவோம்னு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவோம்னு மக்கள் நிறைவேற்றிட்டோம்னு மக்கள்கிட்ட பெருமையாக சொன்னால் இன்னென்ன வாக்குறுதிகளை நீங்கள் செய்யலை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்க போகிறீங்க. பட் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, தமிழ்நாடும் கேரளாவும் திரு கவர்னர் ரவி அவர்கள் நேற்று சொன்னது மாதிரி நாடே கொண்டாட்டத்தில் இருக்குது, மகிழ்ச்சியில் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு உணர்வு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு மறைபொருளாக சொல்கிறாரு. சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னாலும் ஏறத்தால் அதே மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. கேரளா இதே மாதிரியான ஒரு தன்மை பல இடங்களில் பல பிரபலங்கள்டிருந்து வெளிப்படுது. இந்த நேர்வு அப்படின்றது எதை காட்டுகிறது? அதாவது நான் நேற்று எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. டிவியை பார்க்குறேன், பத்திரிகையை பார்க்குறேன், என் நாட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர், அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், உச்சநீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு அது இடிக்கப்பட்ட போது அதை பற்றி கவலைப்படாத சோ எழுதினார். அயோத்தியில் அயோக்கியத்தனம் எழுதினாரா இல்லையா? அட்டூழியம்னு எழுதினாரா இல்லையா? அன்ஃபர்கிபபிள் ஹிந்து பத்திரிகை போட்டுச்சா இல்லையா?
எக்ஸ்பிரஸ் எந்த பத்திரிகை அதை ஆதரிச்சது? நீங்கள் ஒரு இடத்தில் அகற்றப்படுவதை நீங்கள் அத்தனை பேரும் கண்டித்து விட்டு ராமர் திரும்ப வராரு போகிறாருன்னு எழுதுனா எனக்கு என்னுடைய மனநிலை என்ன இருந்ததுன்னா, இந்தியாவில் நியாயம் கிடைக்கவில்லை என்று எந்த ஒரு தனிமனிதன் வருந்தினாலும் அது என்னுடைய கவலை என்று நான் பார்க்குறேன். அது ஒன்று. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த மனநிலை பலரிடம் இருந்தது. நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் பில்கிஸ் பானு தீர்ப்பு வந்த அன்னைக்கு எஸ்டிபிஐ மாநாட்டில் ஜனவரி 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன் மதுரையில் அவர் அந்த மாநாட்டில் பேசுகிறார். அதாவது அந்த கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் இருந்தது. இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இப்படி பலவுமாக இருந்த காலத்தில் கூட திமுகவால் அந்த பகுதியிலிருந்து புதிய ஆட்களை வென்றெடுக்க முடியவில்லை என்பதை நான் பார்த்துருந்தேன். ஆனால் நான் இப்போ சமீபத்தில் பார்க்குறேன், தெர் இஸ் அ சேஞ்ச். நான் அவற்றை சொல்ல விரும்புகிறேன், அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் அவர் பேசின இதை என்கிட்ட சொன்னவர் வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர். அவர் என்ன சொன்னார், எடப்பாடி பழனிசாமியை நான் வந்து தள்ளிவிடவில்லை, திமுக அதிமுக இரண்டையும் நான் சமமாகத்தான், ஒரு மதச்சார்பற்ற கட்சி என்று பார்க்கிறேன், அதிமுகவில் ஒரு ஊசலாட்டம் தான் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன்னு சொன்ன அதே நபர் அந்த உரையாடலில் என்ன சொன்னார்னா, இதை நீங்கள் பேச்சை கேட்டிங்களா, இனிமே எடப்பாடி இருக்கும் வரைக்கும் அவரை நம்ப முடியுமான்னு சொன்னார். ஒரு வார்த்தை பில்கிஸ் பானு கேஸை பற்றி பேசலை, நீங்கள் பிஜேபின்னு ஒரு வார்த்தையை பேசலை, ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லலை, மத வெறி கொலைகளை பற்றி பேசலை. அவர் அப்படி பேசிட்டு வரார். நீங்கள் எதிரியார் நண்பன் யார் என்பதை விட, எதிரி ஒரு தப்பு பண்ணிட்டார்னா எனக்கு வர்ற கோபத்தை விட, நண்பர் என்று நான் நினைத்து கொண்டிருந்தவர் துரோகம் செய்து விட்டால் என்ன வரும்? நான் கரெக்டாக ரொம்ப ஆப்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போகாமல் இருந்ததற்கான காரணம் தன்னுடைய ரேங்க்ஸில் தெர் இஸ் அ டிஸ்கண்டன்ட். ஆனால் அவருக்கு இருக்க நிர்பந்தம் பாஜகவை பகைத்து கொள்ள முடியாது.